எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்கள் என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா இந்த ஆண்டில் வரக்கூடிய வரலட்சுமி நோம்புடைய பூஜை வழிபாடு முறைகளை நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வந்து ரீச் ஆகும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஆண்டு வரலட்சுமி நோம்பு என்றைக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினாறாம் தேதி அன்றைக்கி வரலட்சுமி நோன்பு அமைஞ்சிருக்கு இதில் வந்து நம்ம ரெண்டு முறையாக வழிபாடு பண்ணலாம் ஒன்று கலசம் வைத்தும் வழிபாடு பண்ணலாம் இன்னொன்று மகாலட்சுமி தாயாருடைய ஃபோட்டோ வைத்தும் வழிபாடு பண்ணலாம் ஸோ நம்மளோட சௌகரியம் எப்படியோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க வ இப்போ ஃபோட்டோ வைத்து வழிபாடு பண்ணுறவங்க எப்படி பண்ணணும்னா வெள்ளிக்கிழமை அன்று வந்துட்டு அம்மாவுக்கு விளக்கேற்றி ஏதாவது ஒரு நெய்வேத்தியங்கள் நம்மளால் என்ன முடியுமோ தீப தூப ஆராதனை காற்றி கனகார சூஸ்திரம் மந்திரம் சொல்லி அம்மாவுக்கு பூவால் அர்ச்சனை பண்ணி நீங்கள் வந்து சிம்பிளாக எளிமையான ஏதாவது ஒரு பிரசாதம் வைத்து நீங்கள் வழிபாடு பண்ணலாம் கல்கண்டு வைக்கலாம் இல்லை நீங்கள் வந்துட்டு சக்கரை பொங்கல் அவங்களால் என்ன முடியுமோ நெவேத்தியமாக வைத்து வழிபாடு அன்றைக்கி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு மூணு சுமங்கலிங்களுக்காவது தாம்பழம் கொடுத்தா நல்லது இது வந்து பட உருவம் வைத்து வழிபாடு பண்ணுறவங்களுக்கு இந்த முறை இப்போது கலசம் வைத்து வழிபாடு பண்ணுறவங்க எப்படி பண்ணணும் என்னைக்கு அம்மனை அழைக்கணும் எப்போ புனர் பூசை செய்யணும் அப்படின்ற விவரம் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் கலசமில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வச்சு இந்த மாதிரி அம்மாவை ரெடி பண்ணி நம்ம உட்கார வைக்கிற ஒரு முறையும் இருக்குது பெருசாகவும் நம்ம வந்து வச்சு இந்த மாதிரி புடவை இதெல்லாம் கட்டியும் நம்ம வைக்கலாம் ரெண்டு முறையும் இருக்கு அதில் நம்மளோட சௌகரியம் எப்படியோ நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் அம்மனை நினச்சி வேண்டிக்கலாம் இதில் என்னென்ன போடணும் கலசத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் லெமன் ஜாதிக்காய் மாசிக்காய் கிராம்பு ஏலக்காய் பச்சரிசி காதோல கருகமணி காயின்ஸ் வந்து நாணயங்கள் எப்படின்னா கோல்டு நம்மக்கிட்ட கோல்டு காயின் எதுனா இருந்தால் பண்ணலாம் இல்லை சில்வர் காயின்ஸ் இருந்தால் அது போடலாம் அதுக்கப்புறம் வந்து காஜல் அதையும் போடலாம் பச்சரிசியை வந்துட்டு நம்ம அந்த கலசத்தில் பாதி அளவு நிரப்புனா போதும் பாதி அல்லது முக்கால் நிரப்பிட்டு நான் அவங்களுக்கு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா அந்த ஐட்டம்ஸ் எல்லாமே அதை எல்லாமே நோட் பண்ணிக்கோங்க நோட் பண்ணிவிட்டு அதெல்லாம் வந்து நாட்டு மருந்து கடையிலே விற்கும் வாங்கி அதை எல்லாமே வந்து அதாவது அம்பாலை வந்து நம்ம எழுந்தி அருள் புரியணுன்றதுக்காக அதை அந்த அந்த கலசத்தில் நம்ம வைத்துட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு தேங்காய் தேங்காயை வைத்து நம்ம வந்து சிம்பிளாக வந்து மஞ்சள் ஃபுல்லாக பூசி ஒரே ஒரு குங்குமம் வைத்து அந்த தேங்காய் உச்சி முடி இல்லையா அதில் வந்து ஏதாவது அந்த சிகப்பு துணி வஸ் வஸ்திரம் மாதிரி வைத்து நம்ம வழிபாடு பண்ணாலும் சிறப்பு தான் இல்லை அப்படின்னா நம்மளுக்கு பிடித்த மாதிரி வந்துட்டு அம்பாலோட உருவம் இருக்குது இல்லையா அதை வச்சு நம்ம அம்மாவை அழகாக அலங்கரித்து ஜடை பின்னி பூ வச்சு நல்லா நெற்றியில் குங்குமம் அப்புறம் வந்துட்டு செயின் என்னென்ன நம்மளை இப்படியெல்லாம் நம்ம அம்மாவை வந்து அலங்காரம் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த எல்லாம் நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணி நம்ம பிரார்த்தனைகள் பண்ணலாம் நம்மளை அம்மாவை வந்து எழுந்தி அருள் புரிஞ்சு நம்மளுக்கு செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம பிரார்த்தனை பண்ணி நம்ம அம்மாவை வழிபாடு பண்ணுறது ரொம்ப சிறப்பு சுமங்கலிங்களுக்கு கூப்பிட்டு நம்ம தாம்பழம் கொடுத்தா இன்னும் ரொம்ப சிறப்பு இப்போது உங்களுக்கு வழிபாடு எப்படியெல்லாம் பண்ணணும் அதில் வந்து நெய்வேத்தியங்கள் உங்களுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருப்பம்தான் எப்படி வேணாலும் நம்ம நைவேத்தியங்கள் வந்துட்டு நம்ம வைக்கலாம் ஓகேவா வியாழக்கிழமை சாயங்காலம் அம்மனை அழைக்கணும் அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை முழு நாள் நம்ம அம்மாவையும் பிரார்த்தனைகள் பண்ணிட்டு சனிக்கிழமை அன்னைக்கு புனர்பூசை பண்ணணும் இது வியாழக்கிழமை அழை அழைக்கிறவங்களுக்கு இந்த பிரார்த்தனை இதுவே வந்து வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம அம்மனை அழைக்கிறோம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை காலையில் அழைச்சிட்டு வெள்ளிக்கிழமை பூஜைகள் பண்ணிவிட்டு சனிக்கிழமையும் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் புனர் பூசை நம்ம செய்யணும் இது வந்து ரெண்டு முறை இருக்குது நம்மளால் வியாழக்கிழமை அழைக்க முடியல அப்படின்னா வெள்ளிக்கிழமை அழைச்சிக்கலாம் பூஜை நேரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் க எண்டில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த பாத்திரம் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துடலாம் இப்போது இந்த ஆண்டு நம்ம பதினாறாம் தேதி நம்மளால் வழிபாடு பண்ண முடியலை ஏதோ ஒரு சூழ்நிலை நிலையால் ஊருக்கோ போயிருக்கோம் இல்லை வீட்டில் வந்துட்டு வழிபாடு செய்ய முடியல உடம்பு சரியில்லை ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கோ நம்மளுக்கு வந்துட்டு தா வீட்டு என்ன சொல்கிறது மாதவிடாய் பிரச்சனையாக இருக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஏதாவது ஒரு காரணங்கள் இருந்ததுன்னா நம்ம அதை வந்து கவலைப்பட வேணாம் அடுத்த வெள்ளிக்கிழமை நம்ம எடுத்துக்கலாம் இந்த வெள்ளி இல்லைனா கூட அடுத்த வெள்ளிக்கிழமை எடுத்துக்கலாம் நம்மளால் அப்போவும் முடியல அப்படின்னா நவராத்திரி கொழு வை கொழு வைப்பாங்க இல்லையா அந்த அந்த நாட்களில் ஒரு வெள்ளிக்கிழமை நம்ம வந்துட்டு இதே மாதிரி நம்ம எப்படியெல்லாம் வந்துட்டு அம்மாவை வேண்டுமோமோ அதே மாதிரி அம்மாவை அழைச்சிட்டு வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் அதுவும் சிறப்பு தான் நான் உங்களுக்கு ப்ர வழிபாடு முறைகள் சொல்லிவிட்டேன் ரெண்டு முறையாக வழிபாடு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வியாழக்கிழமையும் அழைக்கலாம் வெள்ளிக்கிழமையும் அழைக்கலாம் அது எப்படி வந்துட்டு நம்ம பிரார்த்தனை பண்ணணும் நெய்வேதியங்களை வரைக்கும் வந்து நம்மளோட விருப்பம்தான் நம்ம வந்துட்டு இப்போ எந்த ஒரு விஷயத்தையும் மனசார வந்து அம்மாவை நினச்சி நம்ம செஞ்சால் கண்டிப்பாக அவங்க அதை ஏற்றுப்பாங்க அதனால் உங்களுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அம்மாவுக்கு நீங்கள் அதை தாராளமாக செய்யலாம் சிம்பிளாக வந்துட்டு ஒரு பாயாசம் கூட வைக்கலாம் ரொம்ப வந்து விசேஷம்னு பார்த்தீங்கன்னா பருப்பு பாயாசம் ரொம்ப விசேஷம் சக்கரை பொங்கல் வைச்சாலும் விசேஷம்தான் அதனால் முடிஞ்சால் அதை பண்ணுங்கள் எதுவுமே எங்களால் நே பண்ண முடியல நேரம் கிடைக்கல அப்படின்னிங்கன்னா நீங்கள் வந்துட்டு கல்கண்டு வைக்கலாம் சாக்லேட் வைக்கலாம் இல்லை ஸ்வீட்டோ இல்லை என்ன உங்களால் முடியுதோ நீங்கள் அதை வச்சு பிரார்த்தனைகள் பண்ணலாம் சுமங்கலிக்கு கூப்பிட்டு நம்மளால் முடிஞ்ச தாம்பழம் வெத்தலை பாக்கு பூ பழம் இதெல்லாம் வந்துட்டு வச்சு கொடுக்குறது அது அதை மீறி நம்ம வந்துட்டு கிஃப்ட்டு பாக்ஸ் அதெல்லாம் வந்து அவங்கவுங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் அதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது முக்கியமாக வந்து வெத்தலை பாக்கு தா தாளிக்கை தாம்புலம் அந்த மாதிரி நம்ம அதை கொடுக்குறது ரொம்ப விசேஷம் அதை மட்டும் வந்து தவறாமல் செஞ்சுருங்க எத்தனை பேர் கொடுக்கணுன்றது நம்மளோட விருப்பம் ஒரு ஏழு பேருக்கு கொடுக்கலாம் பதினோரு பேருக்கு கொடுக்கலாம் இல்லை முடியலன்னா அஞ்சு பேர் மூணு பேர் உங்களால் எவ்வளோ முடியுதோ அதை நீங்கள் பண்ணுங்கள் போதும் அம்மாவை மனதார பிரார்த்தனை பண்ணீங்கன்னா நிச்சயம் வந்துட்டு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக வந்து நடக்கும் அது வந்து எல்லாரும் நம்பி நம்ம பிரார்த்தனைகள் பண்ணுவோம் இப்போ உங்களுக்கு நான் வந்துட்டு அம்மனை அழைக்கிறது எப்படி அண்டு பூஜை வழிபாடு எல்லாம் சொல்லிட்டேன் இப்போ நான் உங்களுக்கு நேரங்களை நான் சொல்லிடுறேன் ஓகே இப்போ அம்மாவை அழைக்கும் நேரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை நம்ம அம்மாவை அழைச்சோம் அப்படின்னா சாயந்தரம் ஆறு டு எட்டுக்குள்ளே நம்ம அம்மாவை அழைச்சிட்டு வந்துடணும் வெளியிலேருந்து இதே வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம செய்கிறோம் அப்படின்னா காலையில் ஆறு டு ஏழு ஏழு இருபதுக்குள்ளே நம்ம அம்மாவை வீட்டுக்கு பூஜை பண்ணி அழைச்சிடணும் இப்போ பூஜைக்கான நேரம் அதாவது வெள்ளிக்கிழமை நம்ம பூஜை பண்ணுறோம் இல்லையா வரலட்சுமி விரதம் நோன்பு எடுக்கிறோம் இல்லையா அது நேரம் பார்த்திங்கன்னா காலையில் ஒம்போது மணிலேருந்து பத்து இருபதுக்குள்ளே நம்ம பூஜை பண்ணிவிடும் சாயங்காலம் ஆறு மணிக்கு மேலே நம்ம பண்ண ஆரம்பித்தா எப்போ வேணால் பண்ணிக்கலாம் புனர்பூசை பூசை நேரம் பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அழைச்சி சனிக்கிழமை பண்ணுறவங்களுக்கு காலையில் ஏழு முப்பத்தஞ்சிலேருந்து எட்டு ஐம்பத்தஞ்சு அப்படி இல்லைன்னா பத் பத்து முப்பத்தஞ்சிலேருந்து பதினொன்றரை வரைக்கும் நேரம் இருக்குது இதே ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தால் ஏழே முக்கா டு எட்டே முக்கா அப்படி இல்லைன்னா பத்தே முக்கா டு பதினொன்னே முக்கா ஸோ இப்போ நான் கொடுத்துருக்க நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு விவரமாக கொடுத்துருக்கேன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க இல்லை வந்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுக்கணுன்னாலும் எடுத்து வச்சுக்கோங்க எல்லாமே நம்ம அம்மனை அழைக்கும் நேரம் வெள்ளிக்கிழமை பூஜை நேரங்கள் புனர் பூசை நேரங்கள் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக நான் கொடுத்துருக்கேன் வழிபாடு முறையும் நான் சொல்லியிருக்கேன் எப்படி அம்மனை அழைக்கணும் எப்படி வழிபாடு பண்ணணுன்றது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் கண்டிப்பாக எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு பிரார்த்தனைகள் எல்லாரும் பண்ணுங்க இவ்வளோ பெருசாக நம்மளால் எடுத்து செய்ய முடியுமா அப்படின்ட்டு உங்களுக்கு முடியல அப்படின்ற மாதிரி யோசனைகள் இருந்துச்சுன்னா ஒன்றும் கவலை வேண்டாம் மகாலட்சுமி தாயாரை மனசார நினச்சி அன்னைக்கு அந்த படத்துக்கு நம்ம பூமாலை போட்டு சின்னதாக கொஞ்சமாக ஒரு நெய்வேதம் வச்சு மனசார வேண்டிக்கிட்டிங்கன்னா கூட போதும் எளிமையாக விரதம் இருக்கிற முறைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நம்ம வந்துட்டு அப்பாவில் பிரார்த்தனை பண்ணி நோம்பு கயிறு கட்டிவிட்டு ஃபுல் டே பிரார்த்தனை மீன் விரதம் இருந்து ஈவினிங் தான் நம்ம பூஜையை முடிச்சிட்டு தான் நம்ம அறந்துடணும் முடிஞ்சவங்க செய்யுங்க நம்மளால் முடியலை இந்த மாதிரி மாசமாக இருக்கேன் வயசாயிடுச்சு மாத்திரை போடுறேன் முடியல அப்படின்றவங்க அது வந்துட்டு நம்ம ஒரு வேளையோ வேளை இருந்தால் மட்டும் கூட போதும் இவ்வளவுதான் ரொம்பலாம் வந்து நம்ம யோசிக்க வேண்டாம் நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணாலே போதும் இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புகிறேன் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக எடுத்து செய்கிறவங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ நம்மளும் வந்து வழிபாடு பண்ணலாம் செல்வ செழிப்போடு வளரணும்னு எல்லாருக்கும் வந்துட்டு நானும் பிரார்த்தனை பண்ணுறேன் நீங்களும் பிரார்த்தனைகள் பண்ணுங்கள் நிச்சயம் எல்லாமே நல்லதே நடக்கும் உங்கள் எல்லாருக்கும் வந்துட்டு என்னுடைய வரலட்சுமி நோன்பு விரத வாழ்த்துக்கள் இத்துடன் இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்